வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு அருமையான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் எது மாதிரியான பிஸ்னஸ் இருக்கும் எப்படி ஏர்ன் பண்ணலாம் இந்த முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அவள் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வக்ரங்கி கேந்திரா அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த வக்ரங்கி கேந்திரா அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏடிஎம் ப்ரொவைடர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ரான்சைஸ் இவங்க ஏடிஎம் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் அது கூட சில சர்வீசஸ் ப்ரொவைடரும் சேர்த்து ப்ரொவைட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்க்ளூசிவ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வக்ரங்கி கேந்திரா மாடல்ஸும் இருக்கு இந்த பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ்ல எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்ன ரெக்குயூர்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுற த்ரீ மாடல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு கேந்திரா இந்த கோல்டு கேந்திரா ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற அளவுக்கு இடம் வேணும் அடுத்தது ஃபோர் கவுண்டர்ஸ் ஓனர்ஸ் டெஸ்க் அண்ட் ஏடிஎம் இதெல்லாம் வேணும் அடுத்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கேந்திரா இந்த மாடல் ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும் டூ கவுண்டர்ஸ் அண்ட் ஏடிஎம் மட்டும் இருந்தால் போதும் அடுத்தது இவங்க ப்ரொவைட் பண்ணுற மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ் கேந்திரா இது ஆரம்பிக்கிறதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இருந்தால் போதும் ஒன் கவுண்டர் அண்டு ஏடிஎம் மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி த்ரீ டைப் ஆஃப் மாடல்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா இவங்க இந்த மாதிரி த்ரீ மாடல்ஸ் மட்டும் இல்லாமல் கூடவே சர்வீஸ் ப்ரொவைடரும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த சர்வீசஸ் ப்ரொவைடர் என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் இன்க்ளூடு அண்ட் எக்ஸ்க்ளூடு ஆவாங்க சாம்பிளுக்காக ப்ரோன்ஸ் கேந்திரா கூட என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் இதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிங்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபார்மசி நாலாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டாக்டர் டெலிகன்சல்டன்ட் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மு ஆறாவது பார்த்தீங்கன்னா ஹோம் பிளட் டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதிரி ப்ரோன்ஸுக்கு செவன் டைப் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைடர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சர்வீசஸ் ப்ரொவைடர் எக்ஸ்க்ளூஷன் இன்க்ளூஷன் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு ப்ரோன்ஸ் மாடலில் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க தராங்க அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை பற்றி தான் இங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம் இந்த ப்ரோன்ஸ் கேந்திராவில் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸில் சப் கேட்டகரியும் சில கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கேஷ் வித்ட்ரா அண்ட் நான் ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் கேஷ் வித் அண்ட் அதர் பேங்கிங் சர்வீசஸ் ஃபினான்ஷியல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பினான்சியல் ஜென்ரேஷன் ஆஃப் பர்சனல் ஹோம் பிஸ்னஸ் லோன்ஸ் அடுத்தது இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்ஐ அப்படிங்கிற சர்வீஸ் ப்ரொவைடர் கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்தது இ காமர்ஸ் சர்வீசஸ்ல என்னென்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃப் கூட்ஸு ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃப் ஜுவல்லரி அடுத்தது ஆஃப் ஆன்லைன் ஃபார்மஸியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃப் மெடிசின்ஸு டெலிமெடிசன் சர்வீசஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா ரீசார்ஜில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டிடிஹெச் ரீசார்ஜ் பில் பேமெண்ட்டு இ மித்ரா சர்வீசிங் அண்ட் ராஜஸ்தானி இந்த மாதிரி நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்தது டிக்கெட் சர்வீஸில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்கு பஸ் டிக்கெட் புக்கிங்கு ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் ஹோட்டல் டிக்கெட் புக்கிங் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இ காமர்ஸ் யுனிகூ ஃபியூச்சர் அசிஸ்டண்ட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வேர்ல்டில் இ மால் மோர் தென் ஒன் கரோட் ப்ராடக்ட்ஸோட இருக்குது அது மட்டும் இல்லாமல் மோனோபாலிட்டிக் ஆஃபரிங் த மார்க்கெட் பிளேஸஸ் கொடுக்குறாங்க மாதிரி ஜீரோ ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் கொடுக்குறாங்க ஹை குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பொட்டன்ஷியல் ஏர்னிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் லேக்ஸ் பர் மந்த் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் பேக்கேஜில் பார்த்திங்கன்னா டாக்டர் அட்வைஸ்க்கு பார்த்திங்கன்னா நைன்ட்டி வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஹோம் பிளட் டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நைன்ட்டி டிஸ்கவுண்ட் ஆன்லைன் பார்மசிக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எந்த டிஸ்கவுண்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க இவங்க கொடுக்குற ஆஃபரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வக்ரங்கி டாட் இன் அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்க் கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மேல பாருங்க டேப்ஸ்ல பிரான்சைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே டிராப் டவுன்ல அப்ளை ஃபார் அவர் கேந்திரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்கிரால் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேந்திராவில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணி காட்டியிருப்பாங்க அந்த மாடலில் போய்ட்டு உங்களுக்கு எந்த மாடல் வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நோ மோர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் தராங்க இந்த லோன் ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மதுரா லோன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த லோன் உங்களுக்கு யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் மூலமாக உங்களுக்கு லோன் டீம் மூலமாக லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்க ப்ரொவைட் பண்ணுற லோனில் என்னென்ன சேலியன் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட்ரல் ஃப்ரீ லோன் லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜீரோ ப்ராசஸிங் ஃபீஸ் நோ ப்ரீ பேமெண்ட்டு ஃபோர் க்ளோஸ் சார்ஜஸ் மினிமம் டாக்குமெண்ட் ரெக்யூட் இந்த மாதிரி சேலியண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க லோன் அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் வக்கரங்கி கேந்திரா ஏடிஎம் சர்வீசஸ் ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த பிளேஸோட அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் ஒருவேளை நீங்கள் அந்த பிளேஸை ரெண்ட்டுக்கு எடுத்துருந்தீங்கன்னா மினிமம் லீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மந்த் அதாவது ஃபைவ் இயருக்கு வேணும் இல்லை சொந்த பில்டிங்கில் ஆரம்பிக்கிறீங்க இல்லை பசங்க பிள்ளைங்க நேம்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட் வேணும் நீங்கள் அதில் ரெண்டல் மட்டும் ஒரு ரூபான்னு மென்ஷன் பண்ணி ஃபைவ் இயருக்கு லீஸ் அக்ரிமெண்ட் எடுத்துக்கோங்க அடுத்தது உங்களோட லாஸ்ட் சிக்ஸ் மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் டாக்குமெண்ட் வேணும் அடுத்தது ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வேணும் அடுத்தது பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஷாப் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்ட் இஃப் அவைலபிள் ஏதாவது இருந்துச்சுன்னா வேணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் செக்யூரிட்டி டெபாசிட் பேமெண்ட் ரெசிப்ட் ஏதாவது இருந்தால் வேணும் அடுத்தது ஒரிஜினல் ப்ரோஃபார்மா இன்வைஸ் நீங்கள் டேக்ஸ் எதாவது கட்டியிருப்பீங்க இல்லையா அதோட டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தால் வேணும் அடுத்தது உங்களோட சிபில் ஸ்கோர் மினிமம் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸாக இருக்கணும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த பிசினஸ் ஃப்ரான்சைஸ் அப்ளை பண்ணுறதுக்கு சில ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இனிஷியல் அமௌண்ட் அது வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லையும் கட்டலாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் இந்த பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் அலகேஷன் அண்ட் அக்ரிமெண்ட் சைன்இன் பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்க அக்ரிமெண்ட் சைன்இன் பண்ணி உங்களோட ப்ராசஸ் எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணி இனிஷியல் சர்வீசஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்தது செகண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்ஸ்டாலில் நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்திங்கனா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இதில் தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் சார்ஜஸ் எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேஜ் டிஸ்பிளே மானிட்டர் ஆல் இன் ஒன் பிரிண்ட்டு அடுத்தது சேஃப் வித் லாக்கு வெயிட்டிங் ஸ்கேலு அடுத்தது ஃபேக் நோட் டிடெக்டர் அடுத்தது மெயின் சிக்னேஜ் ஃபிளக்ஸு சாஃப்ட்வேர் லைசன்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஏடிஎம் மிஷின்ஸ் இதெல்லாம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்தது

அடுத்தது VPN கனெக்டிவிட்டி அடுத்தது சாஃப்ட்வேர் லைசன்ஸ் இன்க்ளூடிங் ஏடிஎம் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணி தராங்க இந்த ஆஃபர் எப்போ வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரையும் தான் இந்த ஆஃபர் இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க இந்த பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக நீங்கள் எவ்வளோ என் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி எயிட்டி தௌசண்ட் வரையும் என் பண்ண முடியும் அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க நீங்கள் ஏடிஎம் சர்வீஸஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசனோ பேங்கிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசனோ இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசனும் இகாமர்ஸ் அசிஸ்டன்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபார்மசியில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்டும் இகாமர்ஸ் டெலிகாம் அண்ட் பில் பேமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்டும் காமர்ஸ் ட்ராவல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி டோட்டல் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் மந்த்லி ஏன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் லோக்கல் மார்க்கெட்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டோட்டல் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் உங்களோட எக்ஸ்பென்சஸ் போக உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ எர்னிங் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி தௌசண்ட் வரையும் நீங்கள் இன்கம் எதிர்பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த ஃப்ரான்ச்சைஸில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாடல் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை என்ன அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் போயிட்டு என்கொரி நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும் இதில் போயிட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட மிடில் நேம் அடுத்தது உங்களோட லாஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோடய மொபைல் நம்பர் அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஏதாவது இருந்தால் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அடுத்தது ஜென்டர் நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படிங்கறது கொடுத்துக்கோங்க அடுத்தது ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க அடுத்தது கரண்ட் ஆக்குபேஷன் அதாவது நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறது கொடுத்துக்கோங்க அடுத்தது ரெஃபர்டு பை உங்களுக்கு யாராவது ரெஃபர் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வக்கரகேந்திர மாடலாக என்ன மாடல் வேணும் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபவுண்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அமௌண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா இல்லை லோன் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஹவு டிட் யூ கம் அபவுட் த வக்கர கேந்திரா நீங்கள் எது மூலமாக இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ்ட் வக்கரங்கி கேந்திரா லொக்கேஷன் டீடெயில்ஸ் அதாவது நீங்கள் எங்கே ஆரம்பிக்க போகிறீங்களா அந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஃபில்அப் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த வில்லேஜ் உங்களோட பின்கோடு என்ன ப்ராப்பர் property டைப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க மினிமம் எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கணும் உங்களோட சிபில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸாக இருக்கணும் அடுத்தது போலீஸ் வெரிஃபிகேஷனில் உங்கள் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எதுவும் இருக்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா மேண்டேரி டாக்குமெண்ட்ஸ் ரெக்யூடு நான் ஆல்ரெடி சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணும் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வேணும் அடுத்தது எம்ஐஎம்இ ரி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும் அடுத்தது உங்களோட லொக்கேஷன் டீடெயில்ஸ்லாம் கொடுத்துக்கப்புறம் சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும் சப்மிட் ஆனதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து கால் பண்ணி மற்ற வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோவில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்